Hello friends, welcome to Unique Designers. நேற்று நம்ம ரிபன் எம்ப்ராய்டரி பற்றின இன்ட்ரடக்ஷனும் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் நீடில்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா ரிபன் எம்ப்ராய்டரியோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போகலாம். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச், ஸ்டார்டிங்கான பேசிக் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சு, அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து குவார்டர் இன்ச் ரிபன், அதாவது கால் இன்ச் ரிபன் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த கால் இன்ச் ரிபனு. இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நீடில் வந்து நான் சொன்ன டேபஸ்ட்ரி நீடில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த நீடில் யூஸ் பண்ண போகிறோம். ஒர்க் பண்ணுற கிளாத் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல், ஜாஸ்மின் கிளாத் சொல்லலாம், சில்க் காட்டன் மெட்டீரியல் சொல்லலாம். இந்த மெட்டீரியலில் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிபன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஊசி நூல் எப்படி கோர்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த ரிபனை வந்து இந்த நீடலில் கோர்த்துக்கணும். இது நீடலோட ஐ கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ரிப்பன் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். இப்போ நம்ம சாதாரண ஊசி நூலில் வந்து ஒத்த நூல் கோர்ப்போம், ஒரு நூல் மட்டும் போட்டுட்டு பாதி நூலை வந்து ஹாஃபாக விட்டுறணும், ஒரு நூல் வந்து லாங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறோம். ஒரு பார்ட் ஆஃப் த ரிப்பன் வந்து லாங்காக இருக்கும், ஒரு பார்ட் வந்து ஹாஃபாக வச்சுக்கோங்க. இந்த லாங் ரிப்பனில் வந்து கீழே வந்து ஒரு நாட் போட்டுக்கணும், சாதாரணமாக போடுற ஒரு நாட், சிங்கிள் நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுவே கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப ரெண்டு மூணு நாட்லாம் போட்டிங்கன்னா அழுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சிங்கிள் நாட் மட்டும் போட்டுட்டு விட்டுருங்க. இப்போ இதை தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நீடில் வந்து துணிக்கு அடியில் எடுத்துட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ஏன்னா ரிப்பன் திக்காக இருக்கிறனால இந்த துணி வழியாக வரும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் கொஞ்சம் இப்படி ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நாட் வந்து துணிக்கு கீழே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் நாட், அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ரிப்பனில் வந்து ஒரு சைடு ஷைனிங் இருக்கும், இன்னொரு சைடு வந்து மேட் ஃபினிஷ்டாக இருக்கும். இந்த ஷைனிங் சைடு தான் நமக்கு எப்போயுமே மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மேட் ஃபினிஷ் வந்து ரிவர்ஸ் சைடு. ஸோ அதை கீழே வச்சுட்டு இந்த ஷைனிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கே எடுத்துருக்கோம்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கால் இன்ச் தள்ளி மறுபடியும் நீட்டில் உள்ளே போட்டுடணும், போட்டு கீழே எடுத்துருங்க. இது லாஸ்ட் இருக்கிற வரைக்கும் இந்த மொதல் எடுத்த ரிபனை பிடிச்சிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருந்தோம்னா இது திரும்பாமல் ரிபன் பிறண்டு போகாமல் இதே மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக இழுக்காமல் அளவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த ஷேப் கணிக்கும். இதுதான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். ஜஸ்ட் நீடில் வெளியெடுத்து இன்னொரு இடத்துல உள்ளே போடுறோம், அவ்வளோதான். இதுவே வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை இதே ஸ்டிச் போடலாம். நீடில் வெளியெடுத்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது இந்த மேலே இருக்கிற ஷைனிங் சைட் மேலே இருக்கணும்னு பார்க்குறோம். இது அப்படி இல்லாமல் சும்மா உள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரிப்பன் வந்து கொஞ்சம் பிறண்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி சுருண்டு வரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்பயுமே இந்த ரிப்பன் வந்து இப்படி பிடிச்சிக்கணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் இதை பிடிச்சிட்டு கீழே இழுத்திங்கன்னா கரெக்டாக இந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு. இதுதான் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச். இப்போது இதவே வந்து ஹாஃப் இன்ச் ரிப்பன்லேயும் போட்டு காட்டுறேன். இதுதான் ஹாஃப் இன்ச் ரிப்பனு. இது கொஞ்சம் தூரத்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை நீடில் கோர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதே மெத்தடு தான், ஆனால் வந்து இது ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அகலமான ரிப்பனுங்கிறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் பெரிய ரிப்பனுங்கிறனால. கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த மாதிரி இதாகிடும், ஒல்லியாகிடும். அப்படி இழுக்கக்கூடாது எப்பயுமே, ஒரு அளவுக்கு தான் இழுக்கணும். இழுத்து அப்படி விட்டுருணும். விட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு, ஃப்ளவரோட பெட்டலோட ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி. அதுக்கு வந்து ஜஸ்ட் லைன்ஸ் மட்டும் ஒரு அஞ்சு பெட்டல் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம். சும்மா ஃப்ரீ ஹேண்டில் லைன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க, சும்மா ஒரு கணக்குக்காக தான்.
இந்த இடத்துல ஃப்ளவரோட சென்டர் போஷனில் ஒரு பெட்டலுக்கு எடுக்கிறோம். எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி மறுபடி உள்ள விடுறோம். ஃபுல்லாக இழுக்கக்கூடாது, அது பக்கத்திலேயும் அடுத்த பெட்டல். இப்போ வெறும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது மாதிரி பண்ணும்போது அதாவது கொஞ்சம் தூக்கி தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், அடைச்சி தெரியும். ஒரு ஃப்ளவர் வந்து நல்லா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பின்னாடி எப்படி நாட் போடுறதுங்கிறத காட்டுறேன். இப்போ இதை வந்து பின்னாடியும் நாட் போடலாம், பட் நாட் போட்டு இழுக்கும்போது வந்து ஸ்டிச்சு அதோட ஷேப் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னா அழுத்தவும் செய்யாது, பிரிஞ்சும் வராது, சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டும்போது நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இதே ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி இதுக்கு பக்கத்தில் ஒரு லீஃப் போட போகிறோம், அதுவும் செய்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவருக்கு பக்கத்தில் நம்ம ரெண்டு லீஃப் போட போகிறோம். லீஃபுக்கு வந்து நான் இந்த க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஆலிவ் க்ரீன் மாதிரியான கலரு. இதே இது வந்து அரைஞ்ச் ரிபனு, ஸோ இதுவும் அரைஞ்ச் ரிபனில் எடுத்திருக்கோம். அதே நீடில் மறுபடியும் போட்டுக்கோங்க. அது மாதிரி ரிபன் எம்ப்ராய்டரியில் வந்து சாதாரணமாக வந்து இந்த போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே விடணும். ஏன்னா வந்து ரிபன் வந்து சீக்கிரம் நிறையா ஸ்டிச்சஸ் பண்ண வந்து ரிபன் சீக்கிரம் பாலாகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இந்த இந்த நீடில் மடங்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து ரிபன் வந்து சீக்கிரம் உங்களுக்கு தோண்டு போயிடும். அதனால வந்து கொஞ்சம் இந்த த்ரெட்டு கம்மி இந்த சைடு கம்மியாக விட்டுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு தடவைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து எடுத்து பண்ணுங்கள். நிறைய ரிபன் எடுத்துகிட்டு ஒரே இதாக எடுத்து எடுத்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரிபன் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக எடுத்து தேவைக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரிபன் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நாட் போட்டுட்டு இந்த லீஃப்க்கு பக்கத்தில் தள்ளி போயிட வேணாம். இதுக்குள்ளேருந்து இந்த ஃப்ளவருக்கு பெட்டல்ஸ்க்கு உள்ளேருந்து வர மாதிரி ஒரு லீஃப் இந்த இடத்துலேருந்து நீடில் எடுத்துட்டு ரொம்ப லாங்காக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் மீடியமான ஒரு டிஸ்டன்ஸில் நீடில் மறுபடியும் உள்ளே போட்டு கீழே எடுத்துருங்க. இந்த பக்கம் ஒரு லீஃப், இந்த பக்கம் ஒரு லீஃப். இப்போ ஒரு ஃப்ளவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு வித் லீவ்ஸு. இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து ஒரே ஒரு சின்ன பேர்ல் பீட் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து சாதா ஊசின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து சென்டரில் நீட்டில் வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேர்ல் பீட் கொடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து ரிபன் எம்ப்ராய்டரியில் பேர்ல்ஸும் ஒயிட் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டும் யூஸ் பண்ணலாம், பட் பேர்ல்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப ரிச்சாக காட்டும் பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேர்ல் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம்.
இப்போ இதை ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு க்யூட்டான ஃப்ளவர் கிடச்சிச்சு நமக்கு. ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு. பட் ரிபன் எம்ப்ராய்டரியில் வந்து கொஞ்சம் கலர் காம்பினேஷன்ஸும் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இப்போது எந்த கலரை எந்த இடத்துல வைக்கிறீங்க, அந்த சாரீக்கு மேட்சாகவோ இல்லை அந்த இங்கே பண்ணுற கவுனுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரிபன் எம்ப்ராய்டரி. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சு, பட் இது போட்டாலே உங்களுக்கு கிராண்ட் லுக் கிடைக்கும். நீங்களும் இந்த ஸ்டிச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு புது ஸ்டிச் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோஸான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறுபடியும் நாளைக்கு அடுத்த புது ஸ்டிச்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.